ബീജമുട് ടാൻ 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 ടാൻ. எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல் ஸ்னேஹாஸ் லைஃப் ஸ்டைல் தமிழ். இந்த சேனல் நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அண்ட் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. ஸோ இந்த வீடியோவில் ரொம்ப நாளாக எல்லாருமே கேட்டுட்ருந்த ஒரு பிளாக் தான் பார்க்க போகிறீங்க. இந்த டே ஃபுல்லாக நான் எங்கே போகிறேன், என்ன பண்ணுறேன் அப்படிங்கிறத எல்லாமே ஒன்று விடாமல் நீங்கள் பார்ப்பீங்க. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அண்ட் இன்னும் என்னை இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணுறேன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்க, மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். சோ வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போலாம். ஒரு வழியாக நாங்கள் வெயிட் பண்ணிகிட்டு இருந்த ட்ரெயின் வந்து வந்துருச்சு. நாங்கள் புக் பண்ண கோச் வந்து பார்த்திங்கன்னா D2. நாங்கள் நின்றுட்டுருந்தது ரொம்ப முன்னாடி நின்றுருந்தோம், அதனால ஓடி போய் ஒரு வழியாக ஏறியாச்சு. ஏறி இன்னைக்கு வந்து சீட்டில் போய் உட்காந்து நம்ம ட்ராவல் பண்ண ஸ்டார்ட் பண்ண வேண்டியது தான். அது போக வந்து நாங்கள் எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னா கோவில்பட்டி தான் என்னோடய ஊருங்கிறது எல்லாருக்கும் தெரியும். கோவில்பட்டியில் இருந்து நாங்கள் மதுரைக்கு தான் போயிட்டுருக்கோம். அந்த வ்ளாக் தான் நீங்கள் இதில் பார்க்குறீங்க. அண்ட் என் கூட வந்தது யார் யார் பார்த்திங்கன்னா ராம், நவீன் அண்ட் கங்கா. அது போக என்னோடய அக்கா அண்ட் அம்மா தான் வந்தாங்க. ராம், நவீன் அண்ட் கங்கா வந்து என்னோடய ஃப்ரெண்ட்ஸு, யாருக்கெல்லாம் தெரியாதோ தெரிஞ்சுக்கோங்க. அது ஓம் போனாடா, ஓம் போனா அதனால தான் இருக்கார். ஆக்சுவலி நாங்கள் ட்ரெயின் ஏறினதுலேருந்தே இந்த வேலை மட்டும்தான் பண்ணிகிட்ருக்கோம். ட்ரெயினில் உள்ளவங்க எல்லாருமே எங்களை மேலேயும் கிளியமாக தான் பார்த்தாங்க. ரீல்ஸ் எடுத்துட்டு வீடியோ எடுத்துகிட்டு இந்த மாதிரி தான் இருந்துச்சு. அண்ட் நாங்கள் ரிஸ்க் எல்லாம் எதுவுமே எடுக்கல, சேஃபாக தான் போயிட்டு சேஃபாக வந்து மதுரை ரீச் ஆயாச்சு. மதுரை ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து நாங்க எங்கெல்லாம் போறோம் அப்படிங்கறத வந்து சொல்றேன். இது வந்து பாத்தீங்கன்னா உன்னால நான் கெட்ட, என்னால நீ கெட்டங்கிற தோழர்கள் மாதிரி ரெண்டு பேரும் போயிட்டு இருந்தாங்க. ஸோ மதுரை ஜங்ஷன் விட்டு வெளியே வந்தாச்சு. வெளியே வந்துட்டு வெளியே வந்துமே வந்து கங்காவும் நவீனும் இந்த வேலையை தான் பார்த்துட்டு இருந்தாங்க. ஐயோ ராமா, ரீல்ஸ் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சேட்டைகள் எல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. படுத்துல இமிச்சனால தாங்க முடியலையே. நாங்கள் போக வேண்டிய ஷாப் வந்து பார்த்திங்கன்னா வாக்கபிள் டிஸ்டன்ஸில் தான் இருந்துச்சு ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து. அண்ட் இந்த கார்னர் ஃபுல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பிரியாணி வந்து போட்டுட்ருந்தாங்க, செம்ம ஸ்மெல்லு. அப்புறம் வந்து ஒரு ஷாப்பில் வந்து நாங்கள் இது பேக் கேஸ் ஃபோனுக்கு பேக் கேஸ் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி விலகினோம். அது போக வந்து பார்த்திங்கன்னா நம்ம மொபைல் வந்து ஹோல்ட் பண்ணுறதுக்காக மொபைல் ஹோல்டர் இருக்கா அப்படிங்கிறத வந்து கேட்டோம். அவங்களும் வந்து ஒரு மொபைல் ஹோல்டர் வந்து எடுத்து கொடுத்தாங்க. இதான் வந்து அந்த மொபைல் ஹோல்டர், செல்ஃபி ஸ்டிக்கு ப்ளஸ் ஸ்டாண்டு, அது ரெண்டு 2-in-1ங்கிற ஆப்ஷன் மாதிரி இருந்துச்சு. இந்த மாதிரி இருக்கும்னு நாங்கள் நினச்சோம், பட் இது வந்து எக்ஸ்டெண்டபிள், ஸ்ட்ரெச்சபிள் இந்த மாதிரி தான் இருந்துச்சு. ரொம்ப ஹேண்டியாகவும் இருந்துச்சு. அது போக வந்து ப்ளூடூத்தில் கனெக்ட் பண்ணுற மாதிரி தான் இவங்க கொடுத்துருந்தாங்க, நல்லா இருந்துச்சு. பட் ரேட் வந்து பார்த்திங்கன்னா 560 என்னமோ சொன்னாங்க, பட் நாங்கள் வந்து வாங்காமல் வந்துட்டோம். காலையில் என்ன விளையாட்டு காட்டுறாங்க, எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க, வேறு எங்கேயாவது பார்த்துக்கலாம் அப்படின்னு நினச்சோம். பட் கடைசி வரைக்கும் நாங்கள் அந்த ஒரு செல்ஃபி ஸ்டிக் வாங்கவே இல்லை. மொபைல் கேஸ் மட்டும் வாங்கிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். அடுத்த ஷாப் வந்து என்ன அப்படின்னா, இங்கே நான் காட்டுறேன் இல்லையா, இந்த ஷாப் தான் போய் தொப்பி வாங்கணும், ஏன்னா வெயில் செம்ம
செம்மையாக குளித்துருச்சு. தொப்பி வாங்கலாம் அப்படின்னு போனோம். தொப்பி எதுவுமே வந்து நாங்கள் எதிர்பார்த்த மாதிரி இல்லாத காரணத்தினால அப்படியே ரிவர்ஸ் வந்துட்டோம். ஸோ நெக்ஸ்ட் ஷாப் வந்து நாங்கள் எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப நாளாக நானும் ரிங் லைட் வாங்கணும்னு நினச்சிட்டே இருந்தேன். அந்த ரிங் லைட் வாங்குறதுக்கான நேரம் வந்து இப்போ தான் வந்திருக்குன்னு நான் சொல்லுவேன். ஸோ அந்த ரிங் லைட் வாங்க தான் நானும் போயிட்டுருக்கேன். எந்த மாதிரி இருக்குது அப்படிங்கிறத பார்த்து வாங்கணும். யூடியூப் சேனல்ஸ் வச்சுருக்கவங்களுக்கு மேக்ஸிமம் ரிங் லைட்டோட முக்கியத்துவம் தெரிஞ்சிருக்கும். அண்ட் இப்போலேருந்து பார்த்தீங்கன்னா நான், ராம் அப்புறம் அம்மா மட்டும்தான் இருப்போம். மீதி மூணு பேர் வந்து காணாமல் போயிட்டாங்க. அதாவது அவங்க மூணு பேர் வந்து அவன் வேறு ஏதோ வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எங்களை மட்டும் தனியாக விட்டுட்டு அவங்க போயிட்டாங்க. ஸோ நாங்களும் ரிங் லைட் பார்த்துட்ருக்கோம். ஸோ இப்போ நான் ஒரு கேமரா காட்டினேன் இல்லையா, அது வந்து நான் வாங்குறேன்னு நீங்கள் நினச்சிருப்பீங்க, கண்டிப்பாக கிடையாது. பக்கத்தில் ஒரு சார் நின்றுட்டு இருந்தாங்க, அவங்க தான் அந்த கேமரா வந்து பார்த்துட்டு இருந்தாங்க. நான் வந்து எவ்வளோன்னு கேட்டப்போ வந்து 3 lakhs கிட்ட வருது அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. இங்கே இந்த ஷாப்பில் வந்து டிஜிட்டல் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே கிடைக்குது. நாங்களும் வந்து அங்கே தான் ரிங் லைட்டும் வாங்கணும். கேமராலேருந்து எல்லாமே இந்த ஷாப்பில் வந்து கிடைக்குது. மேபி ஹோல்சேல் கடை மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ரிங் லைட் கடைசியில் வாங்கிட்டேன். ஆக்சுவலி நாங்கள் ட்ரெயினில் போகிறதுனால எங்களுக்கு வந்து நடராஜ சர்வீஸாகவே ஆயிடுச்சு. எல்லாமே கொஞ்சம் வாக்கபிள் டிஸ்டன்ஸில் இருந்ததுனால கேபோ இல்லை ஆட்டோவோ எதுவுமே நாங்கள் புக் பண்ணாமல் நடராஜ சர்வீஸ்லேயே போயிட்டோம். அண்ட் நெக்ஸ்ட் வந்து நாங்கள் எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னா, பக்கத்துலேயே வந்து நிறைய ஷாப்ஸ் எல்லாமே இருந்துச்சு. அதில் வந்து நாங்கள் சூஸ் பண்ணது பார்த்திங்கன்னா குல்தேவி நாவல்ட்டிஸ் அப்படின்ட்டு. இதில் நிறைய செராமிக் ப்ராடக்ட் எல்லாமே இருந்துச்சு நாங்கள் வெளியே இருந்து பார்த்தப்போ. ஸோ உள்ள போய் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு வரலாம் அப்படிங்கிறதுக்காக போனோம். நாங்கள் மதுரைக்கு போனது பார்த்திங்கன்னா சண்டே தான் போனோம். சண்டே வந்து பயங்கர டிராஃபிக்காக இருந்துச்சு. வீக் டேஸில் ஏன் போகல அப்படின்னு நிறைய பேருக்கு தோணும். வீக் டேஸில் வந்து என்னால் போக முடியாத சிச்சுவேஷன், பிகாஸ் நான் ஒர்க் ஃப்ரம் ஹோமில் இருக்கிறதுனால என்னால் வீக் டேஸ் போக முடியல. ஸோ நெக்ஸ்ட் வந்து எங்கள் கூட வந்த மீதி மூணு பேர் வந்து எங்களை விட்டுட்டு நடக்க முடியாது, எங்களால் இங்கெல்லாம் அலைய முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மட்டும் மாலுக்கு போயிட்டாங்க. ஸோ நான் அதுக்காக நாங்கள் மூணு பேர், நாங்கள் மூணு பேர்னா ராம், அம்மா, அப்புறம் நான் வந்து அவங்க மூணு பேரை தேடி போயிட்டுருக்கோம். நவீன் என்னோட அக்கா அப்புறம் கங்காவை தேடி தான் போயிட்டுருக்கோம். அவங்க வந்து எங்கே அப்படி பார்த்தீங்கன்னா விஷால் தி மாலில் தான் இருக்கோம் வாங்க அப்படின்னு சொன்னாங்க. எங்களை விட்டுட்டு என்ன பண்ணுறாங்கன்னு மட்டும் பாருங்கள். நாங்களும் அவங்கள தேடி போகணும், எங்கே இருக்காங்க அப்படிங்கிறது ஐடியா இல்லை. ஸோ விஷால் டி மால் வந்து ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் நானும் போகிறேன். ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. மதுரை மால் வந்து ஒரே ஒரு தடவை தான் போயிருக்கேன். இது வந்து எனக்கு செகண்ட் டைமு. இவங்களை தேடுறோம் தேடிக்கிட்டே தான் இருந்தோம். எங்கே இருந்தாங்கன்னே கடைசி வரைக்கும் தெரில. கடைசியில் நாங்கள் ஃபுட் கோர்ட்டுக்கு போனதுக்கப்புறமா தான் அவங்களும் மேலே வந்தாங்க. இந்த நியாயத்தை நீங்களே கேளுங்க மக்களே. இவ்வளோ பெரிய மாலுக்கு போயிட்டு ஜஸ்ட் எதுவுமே வாங்கி கொடுக்காம இந்த கான் மட்டும் தான் வாங்கி கொடுத்துருக்காங்க. இது ரொம்ப டூ மச்ல. அண்ட் தென் ஒரு வழியாக அங்கேருந்து கிளம்பி நாங்கள் எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பாருங்கள். எஸ், இட்ஸ் அ டேடி ஆறுமுகம் பிரியாணி கடைக்கு தான் நாங்கள் வந்திருக்கோம் ஆஃப்டர்நூன் லஞ்சுக்காக. பார்த்திங்கன்னா நான் அப்படியே இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பார்த்து ஒரே மயங்கிட்டேன்னு தான் சொல்லுவேன். சூப்பராக இருந்துச்சு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், எனக்கு அவ்வளோ பிடிச்சிருந்துச்சு. ஒரு ஹோட்டலில் நம்ம போகிறோன்னா அதோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சராக இருக்கட்டும், உள்ளே இருக்கிற அமைப்புகள் அதெல்லாமே பார்த்து சரௌண்டிங்ஸ் என்விரான்மெண்ட் பொறுத்து தான் வந்து நம்ம அந்த ஹோட்டலில் சாப்பிட்றத வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி தோணும். இதில் வந்து அப்படி ஒரு என்விரான்மெண்ட் இருந்துச்சு. அந்த மேலே லைட்டிங்காக இருக்கட்டும், அப்புறம் ஒரு டிசைனுமே வந்து ரொம்ப அழகாக கொடுத்துருந்தாங்க. ஒரு டீர் இருக்குன்னா அதுலேயும் வந்து ஒரு லைட் வர மாதிரி கொடுத்துருந்தாங்க. கீழேயும் வந்து டைனிங் இருந்துச்சு, அண்ட் மேலேயும் வந்து டைனிங் இருந்துச்சு. நாங்கள் வந்து மேலே சூஸ் பண்ணி இப்போ மேலே தான் வந்து டைனிங்காக போயிட்டுருக்கோம். அங்கேயும் வந்து அங்கங்கே வந்து டேடி ஆரம்பணும் பிக்சர் இருந்துச்சு. அது போக வந்து எல்லாமே மேக்ஸிமம் டிராயிங்கில் தான் இருந்துச்சு. ஸோ நீங்களே பார்ப்பீங்க, இது வந்து பார்த்திங்கன்னா கொரோனா லைட் அப்படின்னு நாங்கள் நேம் வச்சோம். நான் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே சேர்ந்து நேம் வச்சுருந்தோம்.
ஸோ இதுதான் வந்து கீழேருந்து மேலே வர்றதுக்கான பாதை. இது வந்து மேலே இருக்கக்கூடிய டைனிங்கு, வேறு லெவல் ட்ரெடிஷ்னலாகவும் இருந்துச்சு. இது வந்து மூங்கல் கட்டைகள் எல்லாமே. அண்ட் எங்களுக்கு முன்னாடி இவங்க மூணு பேரும் பசியில் உட்காந்துட்டாங்க, இலையெல்லாம் போட்டு. சண்டே வேற, செம்ம பசி. உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் நாங்கள் வந்த வழியில் பிரியாணி கடை எவ்வளோ பசியில் நாங்கள் இருந்திருப்போம் அப்படின்ட்டு. பேசிட்டு இருந்ததுனால நான் மட்டும் போட்டோ எடுத்துட்டு இருந்தேன், அதை கிண்டல் பண்ணிட்டு இருந்தாங்க. பண்ணியிருக்கோம் அப்படின்னா மட்டன் பிரியாணி, சிக்கன் பிரியாணி, அப்புறமா நான்வெஜ் மீல்ஸு, சிக்கன் லாலிபாப் அண்ட் சிக்கன் உருட்டல், இந்த மாதிரி அடுக்கிட்டே போகலாம். அந்தளவுக்கு நாங்கள் ஆர்டர் பண்ணியிருந்தோம். அண்ட் மட்டன் பிரியாணியும் சரி சிக்கன் பிரியாணியும் சரி மேலே வந்து ஒரு ஆம்லேட் வச்சு சூப்பர் ஃபினிஷிங்காக கொடுத்துருந்தாங்க. அப்படியே பிரியாணியோட வாசனம் என்னைய ரொம்ப இழுத்துருச்சு. இப்போ நானும் சாப்பிட போகிறேன். பிரியாணியோட டேஸ்ட் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருந்துச்சு. சில ஹோட்டல்ஸ் எல்லாம் போனோம்னா நமக்கு வந்து சிக்கன் பிரியாணியாக இருக்கட்டும் மட்டன் பிரியாணியாக இருக்கட்டும் ஒரே டேஸ்ட் இருக்கிற மாதிரி இருக்கும். பட் இவங்க ஹோட்டலில் வந்து ரெண்டுக்குமே வந்து தனித்தனி டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக இருந்துச்சு. அது போக பார்த்திங்கன்னா நான்வெஜ் மீல்ஸ் எடுத்துக்கிட்டோன்னா அதில் நல்லி குழம்புங்க சூப்பராக இருந்துச்சு. இது வந்து என்னென்னு பார்த்திங்கன்னா சிக்கன் உருட்டல். இதோட டேஸ்ட்டுமே வந்து யூனிக்காக இருந்துச்சு. ஒவ்வொரு டிஷ்ஷோட டேஸ்ட்டுமே எனக்கு தெரிஞ்சு யூனிக்காக பட்டுச்சு. ஸோ ஒரு வழியாக சாப்பிட்டு முடிச்சிட்டேன். ஸோ கடைசியாக சாப்பிட்டு முடிச்சுட்டு அண்டு நமக்கு எப்போயுமே ஒரு ஃபினிஷிங் வேணும் இல்லையா, அதனால தான் நாங்கள் வந்து மொஜிட்டோ ஆர்டர் பண்ணியிருந்தோம். நான் வந்து ப்ளூபெரி மொஜிட்டோ அண்ட் கங்கா வந்து பன்னீர் மொஜிட்டோ. ரெண்டு மொஜிட்டோமே வேறு லெவலில் இருந்துச்சு. ரெண்டையும் கம்பேர் பண்ணுறதுக்கு பன்னீர் மொஜிட்டோ வேறு லெவல். நல்லா இருக்கு. பிகிலுங்கிற மாதிரி தான் நாங்கள் பண்ணோம். எங்கே போனாலும் வந்து ஒரு ரீல்ஸை கண்டிப்பாக எடுத்துடுறது. அந்த ரீல்ஸ் எல்லாமே எடுத்து முடிச்சுட்டு ஃபோட்டோஸ் எல்லாமே முடிச்சுட்டு நாங்கள் ஒரு வழியாக கிளம்பியாச்சு. அண்டு ஃபுட் ரிவ்யூ வந்து நான் கண்டிப்பாக ஒரு நாள் தனியாக போஸ்ட் பண்ணுறேன். இதோட இந்த பிளாக் வந்து முடியுது. இந்த பிளாக் கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிவிட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ பாய், சி யூ இன் தி நெக்ஸ்ட் வீடியோ.